இப்போ நீங்கள் ஏற்கனவே பிஜிஎம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நோட்ஸ் இங்கே மேலே டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை வாசிக்கிறது வந்து பிராசெட் அந்த டோனில் தான் நம்ம வாசிச்சிட்ருக்குறோம். i4555 கீபோர்டு வச்சுருக்கவங்களுக்குலாம் 147, மற்ற கீபோர்டுக்கெலாம் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸோட நோட்ஸ் வந்து வெறும் 4 நோட்டு தான். ஜி ஷார்ப், இ, டிஇ, இதுதான். இதை வந்து நான் வந்து கண்டினியூஸாக 3 டைம்ஸ் வாசிக்கிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வாசிச்சு காட்டணும் பாருங்க. வாசிச்சிடுறோமா? அடுத்தது ஃபோர்த்துக்கு ஒரே ஒரு மாடுலேஷனு. இதை வந்து ஒரு நோட்டில் வாசிக்கிறது பதில் ஒரு நோட்லேயே வந்து நம்ம 2 ஹாஃப் கவுண்ட்டாக வாசிக்க போகிறோம். பாருங்க, இதுதான். இப்போ நம்ம இதை வாசிக்கிறோம் பாரு. ஃபர்ஸ்ட் பீஸ். இப்போ நம்ம செகண்ட் பீஸ் பார்த்தோம்னா அதில் இருக்கிறது நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி, ஜி ஷார்ப், இ, இது ஃபஸ்ட்டு, அப்புறமேட்டு இ, எஃப், இ, இது வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். இப்போ வாசிக்கிறோம் பாருங்க. இதாங்க ஸ்லோ டைம் வாசிக்கணும் பாருங்க. ஓகேங்க, இப்போ அடுத்தது வந்து இதை வந்து நீங்கள் வந்து 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து தேர்ட் பீஸ் போகிறோம். தேர்ட் தாங்க இப்போ மெயின் நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஈலேருந்து இந்த இ எல்லா ஒயிட் நோட்ஸு கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ஜி ஷார்ப் மட்டும் நீங்கள் வாசிக்கிற மாதிரி வரும். இப்போ நான் ஸ்லோவாக டைம் வாசிக்கணும் பாருங்கள். கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து டி வாசிக்கணும். இப்போ நீங்கள் மேலே நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நான் இதை ஸ்பீடாக ஒட்டையும் வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க ஃபஸ்ட் லைனு. அடுத்தது செகண்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே தாங்க போகுது. ஆனால் இங்கே சி வாசித்த வாட்டி இங்கே டி, இ வாசிச்சிருப்பீங்க. அதுக்கு பதிலாக முதல்ல இ வந்துட்டு டி வந்து 4 கவுண்ட்ஸுக்கு அப்படியே ஸ்டே. அதை இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க, இது வந்து இப்போ வந்து தேர்டு இதுங்க, தேர்ட் பீஸ். இப்போ ஃபோர்த் பீஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வாசித்த ஃபஸ்ட்டு லைன் அப்படியே ரிப்பீட்டுங்க. அடுத்தது இதுக்கு செகண்ட் லைனுக்கு மட்டும் சேஞ்சஸ் வரும். செகண்ட் லைனோட நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இ வந்து 3 டைம்ஸ், டி 3 டைம்ஸ், சி 3 டைம்ஸ், பி 3 டைம்ஸ். இந்த 4 நோட்ஸும் 3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமேட்டு ஏ 2 டைம், அதுமேட்டு ஜி ஷார்ப் 1 டைம், அடுத்தது எஃப், ஜி ஷார்ப், எஃப், இ. இதாங்க நீங்கள் என்ன மேலே நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஃபோர்த் பீஸ் ஸ்லோவாக வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க இப்போ வந்து 4 பீஸஸோட தான் இது தாண்டாங்க மெயின். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சமும் இருக்குது. இதை மட்டும் நான் ஃபுல்லாக ஒரு டைம் வாசிக்கிறேன் பாருங்கள். இப்போ அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது ரிப்பீட் ஆகுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஃப்த் பீஸில் வந்து நீங்கள் செகண்ட் பீஸில் வாசித்த அதே தாங்க. ஆனால் வந்து வந்து ஜி, ஜி ஷார்ப், இ வாசித்த வாட்டி இஎஃப்இ வந்து 3 டைம் ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு பதிலாக அங்கே வந்து நீங்கள் கேப் விடுறீங்க. இதை வந்து 2 டைம் பண்ணுறீங்க. வாசிக்கிறேன் பாருங்கள். இதுதாங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் பீஸில் வாசித்ததை அப்படியே வாசிக்கிறீங்க. ஃபோர்த் பீஸில் வாசித்ததும் ஃபஸ்ட்டு லைன் மட்டும் அப்படியே வாசிக்கிறீங்க. ஆனால் தேர்டு ஃபோர்த் பீஸில் செகண்ட் லைன் வந்து வாசிக்காமல் அதை ஃபஸ்ட் லைனோட ஸ்டாப் பண்ணிடுறீங்க. இப்போ இதை வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ராவாக வந்து நான் ஃபஸ்ட்டு வாசித்தது இல்லாமல் அடுத்தது வந்து அப்படியே ஃபுல்லாக வாசிக்கிறேன் பாருங்கள்.
அடுத்தது வந்து அந்த த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆகிற இந்த நோட்ஸ் வந்து இந்த லைன் வராதுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதில் வாசித்ததை அந்த செகண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டில் செகண்ட் பீஸ் வாசித்ததில் வந்து இதை ஒருத்தையும் வாசிக்கிறீங்க, அடுத்தது வந்து செகண்ட் பார்ட்டில் வாசித்தது வாசிக்கிறீங்க. மேலே நோட்ஸ் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ நான் வாசிக்கிறேன் பாருங்க ஸ்லோவாக. இதோட முடியுதுங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு டைம் ஃபுல்லாக இன்னொரு டைம் வாசிக்கிறேன் பாருங்கள். Thank you.